ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் திருக்கடையூர் அமிர்தகடீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவில் இருபத்தைந்து வருடம் கழித்து நடைபெற உள்ள கும்பாபிஷேகம் பற்றி பார்க்கலாம் வாங்க திருக்கடையூர்னு சொன்னாலே அறுபதுக்கு அறுபது கல்யாணம் சஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம் ஆயுஷ் ஹோமம் இன்னும் பல பரிகாரங்கள் சிறப்பாக நடைபெறும்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசம் கரும்பு அங்கை சேர்த்தாளை முக்கன்னியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கு இல்லையே இந்த பாடல் வந்து உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இது வந்து பட்டர் அருளியது இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்ப்போம் வாங்க அப்போதைய தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் ஒரு சிவபக்தர் அவர் வந்து அமிர்த கடேஸ்வரரை தரிசனம் பண்ண எண்ணி திருக்கடையூர் வருகிறார் அங்கே சாமியை கும்பிட்டுட்டு அம்பாளை கும்பிடுறதுக்கு அவ அம்மன் சன்னதிக்கு போகிறார் அப்போது வந்து அம்மன் சன்னதி முன்னாடி அபிராமிப்பட்டர் வந்து தியானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அவரை பார்த்ததும் இவருக்கு ஏதோ ஒன்று தோணுது நல்லவர்னு அப்போ ஊர் மக்கள்கிட்ட இது யார் அப்படின்னு கேட்குறாரு ஊர் மக்கள்லாம் இவர் ஒரு பித்தர் இவர் ஒரு சாமியை கும்பிடுறவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி தப்பு தப்பாக சொல்லிடுறாங்க ஆனாலும் மன்னருக்கு ஏனோ அவர்கிட்ட பேசணும்னு ஒரு ஆசை உடனே சரின்னு சொல்லிட்டு பட்டர் பக்கத்தில் போய் என்னமாதிரி பேசணுமேன்னு நினைத்து பட்டரை இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்குறாரு பட்டர் வந்து அம்பாளை நினச்சி தியானத்தில் இருந்ததுனால அம்பாள் அவருக்கு முழு மதியாக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இவர் பௌர்ணமி திதி என்று வாய்க்குளறி சொல்லிவிடுகிறார் பின்பு தியானத்தில் இருந்து எழுந்த உடனே ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க இப்படி மன்னர் கேட்டார் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் இவர் பயந்துடுறாரு பயந்து ஒரு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம் மன்னருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம் அப்படின்னு எண்ணி கோயிலுக்குள்ளேயே ஒரு குழியை தோண்டி அதில் எல்லாம் அடுக்கி நெருப்பு வளர்க்குறாரு நெருப்பு வளர்த்து அதன் மேலே ஒரு உரிய கட்டி அது மேலே இவர் உட்காந்துக்கிறாரு உட்காந்துக்கிட்டு அபிராமி அம்மனை பற்றி பாட்டு பாடுறாரு நான் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் ஒன்றை நினச்சி நான் சொல்லிட்டேன் நீ தான் என்னையை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லி இவர் வந்து அம்பாவை நினச்சி பாட்டு படிக்கிறார் ஒரு எழுபத்தொம்போதாவது இருட்டிக்கிட்டே வருது நேரம் ஆயிட்டு இருட்டிட்டு நல்ல இருள் சூழ போகுது ஒரு எழுபத்தொம்போதாவது பாடல் பாடும்போது அம்பிகை வந்து நேரில் தோன்றியிருந்தாங்க தோன்றி அவருக்கு அருள் கொடுக்குறாரு தான் காதில் இருக்கிற காதண்ணியை கலத்தி வானத்தை நோக்கி வி விட்டெறியதாங்க அப்போது அது வந்து பௌர்ணமிக்கும் மேலே மிஞ்சிய ஒளியே கொடுக்குது இதை பார்த்த மன்னர் நம்ம ஒரு பக்தரை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு பரிசு தொகையெல்லாம் கொடுக்குறாரு பசு பரிசெல்லாம் கொடுக்குறாரு பேர்பட்ட அந்த அபிராமி பாடல்களை நாமும் பாடணும்னா எண்ணியது நடக்கும் மனச்சுமைகள் குறையும் இடர்பாடுகள் நீங்கும் நல்லது நடக்கும் நம்ம சமய நூலாகிய பாலை நம்முடைய சமய சான்றோர்கள் பக்குவமாக தயிராக்கி மோராக்கி வெண்ணையாகவும் காட்டியுள்ளனர் இப்போ கும்பாபிஷேகம் நடக்கு பாருங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கும்பாபிஷேகத்தை கண்டுகளிங்க கும்பாபிஷேகம் சிவ சிவ சிவாய நமக சிவாய நமக சிவ சிவ சிவாய நமக சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக இந்த பதிவு படி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளிப்பட்ட நமக்குங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் த வாட்சிங் தீபார்தானை கேட்டுறாங்க பாருங்கள் கற்பூர ஆராத்தி எல்லா மக்களும் இன்புற்றிருக்க நலமும் வளமும் பிறக நோயிற்றுருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஓம் நம